வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி. அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு 4 படங்கள் வந்திருக்கு, 3 தமிழ் படங்களும் 1 பேன் இந்தியன் படமும். அந்த படம் தமிழையும் டப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ லக்கி பாஸ்கர், அமரன் மற்றும் ரெடி பகர், இந்த 3 படத்தினுடைய ரிவ்யூ நம்ம சேனலில் விட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த வரிசையில் 4வதாக இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய படம் ஒரு தமிழ் ட்ராமாவாக ரிலீஸ் ஆகிருக்க பிரதர் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜேஷ்எம் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க ஜெயம் ரவி அவர்கள், பிரியங்கா மோகன் அவர்கள், பூமிகா அவர்கள், நடி நடராஜன் அவர்கள். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ்எம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எஸ்எம்எஸ், அப்புறம் ஓகே ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் பாஸ்கர், இந்த மூணுமே பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா படங்களும் ஃப்ளாப் தான். ஸோ இந்த படம் ஹிட் அடிச்சிருக்கா ஃப்ளாப் அடிச்சிருக்கா அப்படின்றத நம்ம இந்த ரிவியூவில் பார்க்க போகிறோம். அண்ட் மோர் ஓவர் இந்த ரிவ்யூ ஒரு ரோஸ் ரிவ்யூவாகவும் அமையும். ஸோ இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். பிரதர், இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதாவது ரவி. அவர் வந்து 12th வந்து 2 times அட்டன் பண்ணி ஒரு லாயருக்கு படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கா கல்யாணம் பண்ணி ஊட்டிக்கு அமிச்சிட்டாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சுற்றி இருக்கிற சரௌண்டிங் எல்லாமே இவருக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸ் தான். ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய ட்ரபிள் மேக்கர். இவர் செய்கிறது எல்லாமே நல்லது தான், ஆனால் மற்றவங்களாம் வந்து ட்ரபிளாக நினைக்கிறாங்க. ஈவன் அவங்க அப்பா அம்மா கூட ட்ரபிள் ஆகுது. அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலே போய் கடந்துறாரு. அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அப்பா அவன் வந்துட்டுருக்கான் அவன் நினைக்கிறான்ற மாதிரி. ஸோ இவர் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ட்ரபிள் மேக்கராக இருக்குது. அதனால் அக்கா என்ன பண்ணுறாங்க, அக்காக்குன்னா அவர் வந்து ரொம்ப பாண்டு. ஸோ அக்கா வந்து நான் அவனை ஊட்டி கூட்டு போகிறேன், ஊட்டி கூட்டு போயிட்டு அவனை வந்து திருத்தி அனுப்பிவிட்ற பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போனால் அவங்க ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆத்தென்டிக்கான ஃபேமிலி, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. சாப்பிட்ற காலையில் எந்திரிக்கலேருந்து தூங்குற வரைக்கும் ஸ்கெடியூல் பண்ணுற ஒரு ஃபேமிலி. ஒருத்தர் மாமனார் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ், அப்புறம் வந்து மாமியார் வந்து லாயரு, அப்புறம் வந்து பிரியங்கா வந்து டாக்டராக இருக்காங்க, அண்ட் வந்து இவர் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு ஆத்தென்டிக்கேட்டான ஒரு ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியில் இவர் வந்து மாட்டிக்கிறாரா, இல்லை இந்த ஃபேமிலி தான் இவர்கிட்ட மாட்டிச்சா அப்படின்ற கதைகளோடு தான் இந்த கதை நகரப்படுது. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய கதையே. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ராஜேஷ்எம் அவர்களுடைய முந்தைய படங்கள் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் என்கிற பாஸ்கர், இல்லை நீங்கள் வந்து கோமாளி படம் பிரதீப் அவர்களுடைய கோமாளி படம் கூட இந்த படத்தினுடைய பேட்டர்னில் இன்வால்வ் ஆகும். ஸோ பாஸ் என்கிற பாஸ்கர் இது வந்து தொடர்ந்து அவரோட படத்தில் இருக்கிற ஒரு பேட்டர்ன் தான். சிம்பிளாக சொல்லணுன்னா ஹீரோ வந்து எந்த வேலை வெட்டிக்கும் போகிறாரு, ஆனால் அவர் வந்து எல்லாருக்கும் ட்ரபிள் மேக்கராக வர்றாரு. அவருக்கு வந்து சூடு சுரணை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்துடுவாங்க இன்டர்வல் பிளாக்ல. அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அவர் வந்து எப்படி முன்னேறி வந்து ஒரு கல்யாணத்தோட எண்டிங்கில் வச்சு எப்படி முடிக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஸ் என்கிற பாஸ்கராக இருக்கட்டும், எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், ஓகே ஓகேவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2-3 படங்கள் வந்தது, அந்த எல்லா படத்துலையும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு கல்யாணமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு கல்யாணம், ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் அவர் வந்து பண்ணுறேன். ஸோ சேம் பேட்டர்ன், சரி ஓகே பேட்டர்ன் அவர் வந்து ஒரே பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாரு கதைகளத்துக்கு, ஓகே. ஸோ புதுசான எமோஷன்ஸோ இல்லை புதுசான காமெடியோ அந்த படத்தில் இருக்கா பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. ஆக்சுவலி ஒரு கட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லே வந்து ஒரு கிரின்ச்சான டைலாக் ஆரம்பிச்சிடுறாங்க, ஏய் இவனால் நம்ம வந்து நடுத்துல நிற்க போகிறோம், ஏங்க நம்ம நடுத்துல நிற்கணும், இது நம்ம சொந்த வீடுங்க அப்படின்றாங்க. ஆஹா நல்லா வந்து மாட்டிட்டோண்டா அப்படின்ற மாதிரி இந்த படத்தினோட டைலாக் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரின்ச்சான டைலாக்ஸ், ஒரு சில காமெடிகள்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் மிக முக்கியமான மைன்ஸ் அப்படின்னும்போது ராஜேஷ் எம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே காமெடி ஆக்டர்ஸ் ஹீரோவை விட காமெடி ஆக்டர்ஸ் தான் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் காமெடி ஆக்டர் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, ஜெயம் ரவி ஒருத்தர் மட்டும் தான் இந்த படத்தை ஹேண்டில் பண்ணுறாரு. அவரோட சீக்வன்ஸ், அதாவது அவர் வந்து ட்ரபிள் மேக்கர் அப்படின்ற கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லா சீக்வன்ஸ்லையும் சூப்பராகவே புரிஞ்சிருந்தார், கணக்கச்சிதமாக இருந்தார். ஆனால் காமெடியன்ஸ் கூட பேலன்ஸ் இல்லாதனால இந்த படத்தை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரபுள் ஆகுது. இந்த படம் மிக முக்கியமாக இந்த படத்துடைய லென்த்தி ஃபீல் ஆகுது. படம் வந்து டியூரேஷன் வந்து ஒரு லிட்டர்லி 2 hours 50 to 30 minutes தான், ஆனால் அதுவே அவ்வளோ லென்த்தியாக ஃபீல் ஆகுது. எஸ்பெஷலி ஒன்ஸு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் படம் எப்படா முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா இந்த படம் வந்து ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே தான். ஒரு இடங்களில் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் ஒரு சில, அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவு ஓகேவாக இருந்தது, பட் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சு. எப்போ தான் முடியும், ஏன்னா படம் ஃபுல்லாகவே பழைய சீக்வன்ஸு எல்லாமே பார்த்து பழகின சீக்வன்ஸ். மிக முக்கியமாக இந்த படத்தில் காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ராஜேஷ்எம் படம் அப்படின்னும் போது நம்ம நம்பி போகிறதுக்கு காரணமே வந்துன்னா படத்தில் காமெடி இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு எமோஷன் சீக்வன்ஸ் சின்ன சின்னதாக இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து எமோஷனில் சில விஷயங்கள் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடங்கள் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப கிளிஷேவாக இருக்குது. அது மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா பூமிகா வந்து அக்காவா கேரக்டராக போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து லிப்ஸிங் ரொம்ப மிஸ்மேட்சாக இருக்குது. ஸோ அவங்கள வந்து நம்மளால்
கனெக்டடாக பார்க்க முடியல. இவங்க ரெண்டு பேருக்கு அந்த எமோஷன் கனெக்ட் ஆகிற சீன்ஸ்லாம் வந்து அவங்க லிப்சிங்க் இல்லை ஐ மீன் லிப்சிங்க் இல்லாதனாலேயே அந்த கனெக்ட் பெருசாக வரல, எமோஷன்ஸ் பெருசாகவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி கொடுக்கப்பட்ட எல்லா நடிகரும் நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க அவங்களோட கேரக்டர்ஸ் பெருசாக எழுதப்படலை. எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஆர் ஆஃபீஸராக வர ரா ரமேஷும் அப்புறம் வந்து ஜெயம் ரவி கேரக்டராக இருக்கட்டும், மிக முக்கியமாக இந்த படத்தில் நட்டி நடிச்சிருக்காரு. நட்டி எதுக்கு நடிச்சிருக்காருன்னு டவுட்டாகவே ஆச்சு, ஏன்னா தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் நடிச்சிருந்தார். இப்போ வந்து கடைசி உலக போராக இருக்கட்டும் இல்லை மகாராஜா இருக்கட்டும், அவர் சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. லிட்டரலி ஒரு எஜ்ஜே சூர்யாக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான் அவர். பட் இந்த படத்தில் வந்து ஏன் நடிச்சார்ன்ற மாதிரி தான் எனக்கு கொஸ்டின் தோணுச்சு. அண்ட் பிரியங்கா மோகன் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்குன்னு ஒரு ஹீரோயின், ஸோ டிஃபால்ட்டாக ராஜேஷ்எம் படத்தில் ஒரு ஹீரோயின் எதுக்கு இருப்பாங்க, ஸோ ஹீரோவை மோட்டிவேட் பண்ணணும், ஹீரோவை லவ் பண்ணணும், சும்மா வெட்டியாக இருக்கிற ஹீரோவை லவ் பண்ணணும், எந்த பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்க, சரி ஓகே அப்படி வச்சுப்போம். அது மாதிரி இந்த படத்தில் சரண்யா பொன்வண்ணன் பண்ண ஆக்டிங் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது எல்லாமே ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஒரு கிளிஷேவாகவே இருந்துச்சு. சரி படத்தை ஓரளவு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவு மூவ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் பண்ணால் பார்த்தா அந்த மூவ் வந்து கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு டைட்னஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்களும் கைகளும் மொபைலை நோக்கி போயிடுது. ஸோ படம் அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி கதைகளும் சரி அமைஞ்சிருந்து அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் ஓரளவு காப்பாற்றுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரிஷ் ஜெயராஜாவோட பின்னணி இசையும் அண்ட் பாடல்களும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே மக்காமிஷி பாட்டை போட்டுடுறாங்க, ஆனால் அந்த பாட்டோட டியூனை வச்சே படத்தில் ஐ மீன் ஜெயம் ரவி சில செய்கிற செயல்கள்லாம் வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. அதேமாதிரி ட்ரபுள் மேக்கராக இருக்கிற இந்த ஜெயம் ரவி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு சான்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க அக்கா வந்து அவங்க அக்கா ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பிடிஐ ஒர்க்காக பண்ணுறாங்க, அப்புறம் வந்து திவ்யங்க ஐ மீன் பிரியங்கா மோகன் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஐசியுக்கு வந்து பவுன்சர் வைக்கிறாங்க. ஸோ இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சும்மா அவனை கூடுப்புறன்றார். ஸோ இது மாதிரி ட்ரபுள் மேக்கர் பண்ணுற சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் இது வந்து பார்த்து பழகின சீக்வன்ஸ் எதுவுமே புதுசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லியாங்க. லிட்டலி எனக்கு கொஞ்சம் ஒரு கட்டத்தில் ஒரு படம் வந்து ஒரு கோமாளி படம் பார்க்குற மாதிரியும் ஃபீல் கொடுக்க தான் செஞ்சது. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் ஒரு ஆவரேஜான மூவி, இன்னுமே பெட்டரைசேஷனாக மிக முக்கியமாக ஒரு காமெடி ஆக்டரோ இல்லை காமெடி சீக்வன்ஸோ இந்த படத்தில் ஃபில்லாக இருந்தால் ஒரு பார்க்கக்கூடிய படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும். பட் அது இந்த படம் தவறு விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஸோ இந்த படத்தை நம்ம கொடுக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.75. ஓகே மக்களே, நான் இந்த ரிவ்யூ பிடிச்சா நம்புறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. அண்ட் லென் ஸ்டே வித் மீ எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி.